हेलो एवरीवन एंड वेलकम बैक टू इंग्लिश विद निविता 12 सीबीएसई फ्लामिंगो 5th चैप्टर इंडिगो बाय लुईस फिशर ऑलरेडी नम्म पार्ट 1 பார்த்துட்டோம் ஒரு half of the story உங்களுக்கு சொல்லிட்டேன் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு சோ எதில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிን பார்த்தா அந்த ஷேர் கிராப்பிங் அரேஞ்ச்மென்ட் வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துர்க்கேன் இது நீங்க பார்க்கல அப்படினா எண்ட் ஸ்கிரீன்லயே ஐ கார்ட்லயே கொடுக்கறேன் பாத்துக்கோங்க பார்ட் 1 பாத்தீங்கன்னாதான் அடுத்து உங்களுக்கு கண்டினியூஷன் புரியும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் பிகாஸ் இந்த லெசனும் இட் இஸ் ஈக்குவலி டஃப் டு இவன்ஸ் இவன்ஸும் மோஸ்ட்லி யார் சொல்லிக் கொடுத்தாலுமே ஒன்றுமே புரியாது அதே மாதிரி இண்டிகோவும் வந்து இந்த அளவுக்கு சிம்பிளாக வேறு யாராலையுமே சொல்லித்தர முடியாது புரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க காந்திஜி டிஸ்ஒபேஸ் அஃபீஷியல் ஆர்டர் ஸோ இவ்வளோ குழப்பத்துக்கு நடுவில் காந்திஜி பையன் எந்த பிளேஸ் வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா சம்பாரண் வந்துட்டார் ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் அவர் வந்து ராஜேந்திர பிரசாத் வீட்டுக்கு போயிருப்பார் அப்புறம் முசாஃபர்பூர் போயிருப்பார் அப்புறம் அங்கே லாயர்ஸ் எல்லாம் பார்த்து திட்டிருப்பாங்க ஷேர் க்ராப்பிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் என்னென்னு சொல்லியிருப்பாங்க ராஜ்மாஷுக்கெலாம் எப்படி மீட் பண்ணாங்க இதெல்லாமே வந்து உங்களுக்கு பார்ட் 1 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இப்போது அவர் இவ்வளோ குழப்பத்துக்கு நடுவில் காந்திஜி எங்கே வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா சம்பாரண் பிளேஸ்க்கு வந்துட்டார் அட்லாஸ் ஸோ வந்தோடனே இவர் யாரை போய் பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தா செக்ரட்டரி ஆஃப் த பிரிட்டிஷ் லேண்ட்லார்ட்ஸ் அசோசியேஷன் ஸோ ஃபர்ஸ்ட் போய் பார்க்குறது யார் செக்ரட்டரி ஆஃப் த பிரிட்டிஷ் லேண்ட்லார்ட் அசோசியேஷனை பார்த்து அவர் என்ன போய் கேட்குறாரு என்ன தான் நடக்குது இங்கே ஏன் இப்படி ஒரு ஷேர் க்ராப்பிங் இன்ஜஸ்டிஸ் நடக்குது ஏன் இந்த மக்கள் இப்படி அநியாயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த செக்ரட்டரி ஆஃப் த பிரிட்டிஷ் லேண்ட்லார்ட் அசோசியேஷனில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நோ இன்ஃபர்மேஷன் உட் பி கிவன் டு அன் அவுட்சைடர்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறாங்க ஸோ வெளியாளுங்களுக்கெல்லாம் நாங்கள் எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்கிறது இல்லையே அப்படின்னு சொன்னோடனே காந்திஜி நான் ஒன்றும் வெளியாள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துருவார் ஸோ நெக்ஸ்ட் அவங்க எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தா பிரிட்டிஷ் கமிஷனரை பார்க்க போகிறாரு பிரிட்டிஷ் கமிஷனரை பார்த்தா அவர் என்ன சொல்லுவார்னா இந்த மாதிரி கிரிக்கெட் டிவிஷன்லேருந்து அடியாளை வச்சு என்னை புள்ளி பண்ணியாக விரட்டுற பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் போய் பிரிட்டிஷ் கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க எந்த ஒரு ப்ராசஸுமே நடக்காது இருந்தாலும் அவர் வந்து பயப்படாமல் அவர் வந்து அடுத்த அவரோட நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணி அவர் எங்கே போவார் அப்படின்னு பார்த்தா மோத்திஹாரி மோத்திஹாரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா சம்பாரனோட கேபிட்டல் மோத்திஹாரி ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே போகும்போதே நிறைய பேர் மல்டிடியூட் ஆஃப் பீப்புள் உட் பி க்ரீட்டிங் ஹிம் ஸோ நிறைய பேர் அவர் பார்த்து க்ரீட் பண்ணுவாங்க வாங்க வாங்கன்னு ஏன்னா ஒரு பிளேஸ்க்கு காந்திஜி போகிறாரு அப்படின்னா அது ஒரு திருவிழா மாதிரி எல்லாருமே வந்து மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு லீடர் அப்படின்னு எல்லாருமே இன்வைட் பண்ணுவாங்க ஸோ அங்கே என்ன பண்ணுறாருன்னா அந்த மோத்திஹாரிலேயே அவர் ஒரு வீடு எடுத்து ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி அங்கேயே தங்கி எல்லா இன்வெஸ்டிகேஷனும் பார்க்குறாரு இப்போது காந்திஜிக்கு என்ன ஒரு ரிப்போர்ட் வருது அப்படின்னு பார்த்தா ஒரு பெசன்ட் பக்கத்து ஊரில் வில்லேஜில் இருக்கிற ஒரு பெசன்ட் வந்து ரொம்ப கேவலமாக வந்து மால்ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு இது என்னென்னு கிளியராக நம்ம புக்லேயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க பட் மால்ட்ரீட் பண்ணியிருக்காங்க மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் பிரிட்டிஷர்ஸ்லாம் எப்படி இல்ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தெரிய தேவையில்லை ஸோ இப்போ காந்திஜி என்ன முடிவு பண்ணுறாருன்னா ஸோ நானே வந்து இன் பர்சனாக டைரெக்டாக போய் அந்த வில்லேஜில் இருக்க அந்த பெசன்ட் கிட்டே என்னென்னு போய் கேட்க போகிறேன் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காந்திஜி கிளம்பி அப்படியே போவார் எதில் வேணால் எலிஃபெண்ட்டில் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருப்பார் ஸோ பாதி தூரம் மோத்திஹாரிலேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கும்போதே வந்து என்ன நடக்கும்னா ஒரு போலீஸ் சூப்பரிண்டென்ட் வருவாங்க அது போலீஸ் சூப்பரிண்டென்ட் என்ன மெசேஜ் கொண்டுட்டு வருவாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அஃபீஷியல் நோட்டீஸ் வந்திருக்கு நீங்கள் திருப்பி மோத்திஹாரி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வாங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் ரெஃப்யூஸ் பண்ணாமல் பாதி தூரம் ஆல்ரெடி வந்து யானையில் ட்ராவல் பண்ணி வந்தாரா ஸோ திருப்பி வந்து அவர் இருந்த அந்த மோத்திஹாரி வீட்டுக்கு அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்துடுவார் வந்தோடனே என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த வந்து அந்த போலீஸ் சூப்பரிண்டென்ட்டை வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பாங்க என்னென்னா ஒரு அஃபீஷியல் நோட்டீஸ் ஸோ கவர்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க அதில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா டு குவிட் த சம்பாரன் இமீடியட்லி ஒரு செகண்ட் கூட நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது நீங்கள் கிளம்பி போகணும்னு சொல்லி கவர்மெண்ட்டில் ரொம்ப அஃபீஷியலாக வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும் ஆனால் இவர் என்ன பண்ணுவாருன்னா ரிசீவ்டு அப்படின்னு சொல்லி அதாவது அந்த அஃபீஷியல் நோட்டீஸ் அவர் வாங்கிட்டேன்னு சொல்லி அதை சைன் பண்ணி கொடுத்துருவார் பட் டிஸ்ஒபே த ஆர்டர் அப்படின்னு அதில் எழுதி கொடுத்துருவார் ஸோ எந்த ஒரு கவர்மெண்ட் ஆர்டரும் நம்ம டிஸ்ஒபே பண்ணால் கண்டிப்பாக வந்து ஜெயிலில் போடுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அதோட ரிசல்ட்டாக என்ன நடக்கும்னா ஹி வாஸ் சம்மன் டு அப்பியர் இன் த கோர்ட் ஆன் த நெக்ஸ்ட் டே அந்த கம்ப்ளீட் நைட் அவர் தூங்கவே இல்லை எப்படி நம்ம அடுத்த நாள் பப்ளிக் எக்ஸாம்னால் ஃபுல் டே உட்காந்து படிச்சுட்டே இருப்போம் அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னா தூங்காமல் அடுத்த நாள் நம்ம ஜெயிலுக்கு போயிட்டோன்னா என்னெல்லாம் நடக்கணும் அப்படின்றத அவர் பக்காவாக பிளான் பண்ணிட்டு போகிறாரு ஸோ அவர் வந்து ஒரு டெலகிராம் அனுப்புகிறாரு யாருக்கு தந்தி அனுப்புகிறாரு அப்படின்னு பார்த்தா ராஜேந்திர பிரசாத் ஸோ பாட்னாலேருந்து உங்களோட இன்ஃப்ளூயன்சிங் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வாங்க அவர் ஒரு லாயர் தானே ஸோ அவர் கூட இருக்கிற லாயர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு அது மட்டும் இல்லாமல் இவரை நம்பி ஒரு ஆசிரமம் இருக்குல்ல ஸோ அந்த ஆசிரமக்கு நான் இப்போ ஜெயிலுக்கு போயிட்டேன்னா இந்த மாதிரிலாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு இது மட்டும் இல்லாமல் வைஸ்ராய்க்கு வந்து
வைஸ் ராய்னா வேற யாரும் இல்லை, அரசு பிரதிநிதி மாதிரி ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கவங்கக்கிட்ட நடந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவர் ஏ டு இசட் சொல்கிறாரு. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லிட்டார். ஸோ அடுத்த நாள் காலையில் அவர் கோர்ட் ஹவுஸ் போகிறாரு. இப்போது தௌசண்ட்ஸ் ஆஃப் பெசன்ஸ் வராங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் ஃபார்மர்ஸ் வந்து மோதிஹாரி வராங்க. ஸோ தே ஸ்டார்ட் டூயிங் தி டெமான்ஸ்ட்ரேஷன். டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஆர்ப்பாட்டம் பண்ணுறது. இப்போ ஹாஸ்டலில் ஃபுட்டு சரியில்லை, இல்லை அதில் ஏதாவது பள்ளி கரப்பாம்பூச்சி இதெல்லாம் யூஸ்வலாக நடக்கிறது தானே, அவர் இதை வந்துலாம் உடனே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, அந்த மாதிரி வாலண்டியராக யாரும் ஃபோர்ஸ் பண்ணாமல் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது தான் டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ அடுத்த நாள் காலையில் வந்து அவர் கோர்ட் ஹவுஸ் போகணும், ஜட்மெண்ட் அவருக்கு கொடுக்கணும். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தா இப்போது தௌசண்ட்ஸ் ஆஃப் பெசன்ஸ் வந்துட்டாங்க மோர்த்திகாரிக்கு. ஸோ ஆயிரக்கணக்கான ஃபார்மர்ஸ் வந்து தே ஸ்டார்ட் டூயிங் டெமான்ஸ்ட்ரேஷன். டெமான்ஸ்ட்ரேஷன் என்ன வேறு ஒன்றும் இல்லை, வாலண்டியராக ஆர்ப்பாட்டம் பண்ணுறது. அவங்க எல்லோரும் சேர்ந்து வாலண்டியராக வந்து யாரும் ஃபோர்ஸ் பண்ணாமல் ப்ரூஃபோட சண்டை போடுறது, அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுறது தான் டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ தே ஆல் ஸ்டார்ட் டூயிங் டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ மகாத்மா காந்திஜி வந்து நமக்காக போராட வந்த ஒருத்தர் ட்ரபுளில் இருக்காருன்னு மட்டும்தான் மக்களுக்கு தெரியும். ஸோ இந்த டைமில் நம்ம காந்திஜிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எல்லா ஃபார்மர்ஸும் சேர்ந்து பிரிட்டிஷர்ஸ் எதிர்த்து போராடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பிகினிங், பிரிட்டிஷர்ஸ் எதிர்த்து ஒரு ஃப்ரீடம் லிபரேஷனுக்காக போராடுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதெல்லாம் பார்த்தோன்னே அஃபீஷியல்ஸ், நம்ம பிரிட்டிஷர்ஸ் வந்து தே பிகம் பவர்லெஸ், அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல இந்த க்ரௌடை. காந்திஜி வந்து இந்த மக்கள் காந்திஜிக்காக தான் சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க, பட் இருந்தாலும் காந்திஜி பிரிட்டிஷர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாரு பாருங்க. இவர் தான் வந்து அந்த க்ரௌடை ரெகுலேட் பண்ணுவார். இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கவர்மெண்ட் எப்படி ஆகிடுவாங்கன்னா பேஃபில்ட்டு ரொம்ப சம்பிச்சு போயிடுவாங்க. ஸோ இப்போ ஏதாவது ஒரு தப்பான ஒரு டெசிஷன் எடுத்தால் நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷர்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த ட்ரையலை வந்து போஸ்ட்போன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. காந்திஜி வந்து மேஜிஸ்ட்ரேட்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு என்ன அப்படின்னா, இப்போ ஏன் நான் வந்து அஃபீஷியல் நோட்டீஸை டிஸ்ஒபே த ஆர்டர் பண்ணேன் அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஏன்னா இந்த மக்களை வந்து நெருக்கதியாக அப்படி விட்டுட்டு வரக்கூடாது, சம்பாரனில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும் தான் ஸ்டார்ட் பண்ணதா, அவங்களுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்காம போகக்கூடாது, என்னோடய மனசாட்சி என்னோடய கான்சைன்ஸ் வந்து உறுத்துது அப்படிங்கிற ரீசன் சொல்லுவார். ஆன் தி அதர் ஹேண்ட் நான் ஒரு பெரிய லீடராக இருக்கேன், என்ன நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நான் வந்து ஒரு அஃபீஷியல் நோட்டீஸ் கவர்மெண்ட் ஆர்டரை டிஸ்ஒபே பண்ணால் மற்றவங்களும் வந்து ஒரு தப்பான எடுத்துக்காட்டாக நான் இருக்க விரும்பலை மற்றவங்களுக்கு. ஸோ எனக்கு வந்து பெனால்ட்டி ஃபைன் போடுங்க, நான் வந்து அந்த ஃபைன் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு காந்திஜி. ஸோ இப்போ மேஜிஸ்ட்ரேட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, 2 hours உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறோம். ரெக்வஸ்ட்னா என்னென்னா ஃப்ரீயாக விட்றோம், போயிட்டு நீங்கள் வந்து ஜெயிலில் இல்லாமல் இருக்கணும்னா பெயில் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2 hours ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது நீங்கள் பெயில் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவார். ஆனால் காந்திஜி அதை ரெஃப்யூஸ் பண்ணிடுவார், நான் வந்து பெயிலெலாம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அட்லாஸ்ட் வந்து ஃபைனலாக எதுவுமே பண்ண முடியல பிரிட்டிஷர்ஸால் அப்படிங்கிறனால அவங்க வந்து அப்படியே லிபர்ட்டியாக விட்டுருவாங்க, ஃப்ரீயாக விட்டுருவாங்க, ஜட்மெண்ட் வந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, காந்தியை ஃப்ரீயாக விட்டுருவாங்க. காந்திஜி இன்ஃப்ளூயன்சிங் த லாயர்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா, நம்ம ராஜேந்திர பிரசாத்துக்கு இது எதுவுமே தெரியாதுல, ஸ்பான்டேனியஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் நடந்ததோ இல்லை அடுத்த நாள் அவர் வந்து கோர்ட் ஹவுஸில் இருந்தது எதுவுமே தெரியாது. இவர் வந்து டெலகிராம் அனுப்பிச்சார்ல, அதே மாதிரி ராஜேந்திர பிரசாத் அவரோட ப்ராமினென்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேமஸான லாயர்ஸ்லாம் கூட்டிகிட்டு இங்கே வந்துடுறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, காந்திஜி ஃபஸ்ட் கேட்குறாரு, இப்போ நான் ஜெயிலுக்கு போயிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சீனியர் லாயர் என்ன சொல்கிறாரா, நாங்கள் வந்தது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான், இப்போ நீங்களே அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டை பார்த்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ காந்திஜி வந்து பயங்கரமாக கண்டனம் தெரிவிப்பார். கண்டனம் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி எழுதுவீங்கன்னா ரிப்ரிமாண்டட். ஸோ இந்த ஷேர் கிராப்பர்ஸ்க்கு எந்த ஒரு ஜஸ்டிஸும் வாங்கி கொடுக்காமல் இப்படி ஒரு இன்ஜஸ்டிஸை எப்படி உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையா, எப்படி நீங்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி காந்திஜி ரொம்ப ஆதங்கமாக பேசுவோம். திருப்பி லாயர்ஸ் எல்லாருமே போயிட்டு கன்சல்ட் பண்ணுவாங்க, ஒரு மீட்டிங் மாதிரி எல்லோரும் கெட் டுகெதராக எல்லாருமே பேசுவாங்க. என்ன பேசுவாங்க அப்படின்னா, காந்திஜி டோட்டலாக ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அவரே நம்ம மக்களுக்காக ஜெயிலுக்கு போக தயாராக இருக்கும்போது நம்ம மக்களுக்காக கண்டிப்பாக ஏதாவது செஞ்சே ஆகணும்னு சொல்லி எல்லாம் டிசைட் பண்ணி இப்போ காந்திஜிக்கிட்ட வந்து என்ன ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னா, ஓகே நீங்கள் ஜெயிலுக்கு போனீங்கன்னா உங்கள் கூட நாங்களும் ஃபாலோ பண்ணி ஜெயிலுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், அந்த கத்தி படத்தில் விஜய் வந்து ஜெயிலுக்கு போகும்போது நீ இந்த பக்கம் போ நான் அந்த பக்கம் போகணும்னு பிரிச்சுக்குவாங்களா, அந்த மாதிரி இங்கேயே அந்த காலத்துலேயே பண்ணியிருக்காங்க இந்த மாதிரிலாம். ஸோ இப்போ காந்திஜி என்ன சொல்கிறாருன்னா, த பேட்டில் ஆஃப் சம்பாரன் இஸ் ஒன். ஆக்சுவலாக இவங்க வந்து பிரிட்டிஷர்ஸ் எதிர்த்து இந்த சம்பாரன் பேட்டில் கண்டிப்பாக வின் ஆகலை, பட் இந்த லாயர்ஸ் எல்லாம் சேர்ந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டதே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ காந்திஜி என்ன சொல்கிறாரு, த பேட்டில் ஆஃப் தி சம்பாரன் இஸ் ஒன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 mark question. த பேட்டில் ஆஃப் சம்பாரன் இஸ் ஒன்னு சொல்லி நிறைய க்வெஸ்சன் பேப்பரில் கேட்டிருப்பாங்க, அவங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பர்லாம் வந்து அப்லோட் பண்ணுறான் அப்போ தெரியும் இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் ஆன்சர்னா. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் டு ரைம்ஸ், ட்ரைம்ஸ்னால் சக்ஸஸ், லெஃப்டினன்ட் கவர்னர் அவர் யார் அப்படின்னா சர் எட்வர்ட் கேட், சமன்ஸ் காந்திஜி.
ஸோ இப்போ வந்து நம்ம லெஃப்டினன்ட் கவர்னர் சார் எட்வர்ட் கேட் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம காந்திஜியை கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் கேஸை ட்ராப் பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ரெண்டு ஃபார்மர்ஸ் இருக்காங்கன்னா, ரெண்டு வயல் இருக்குது, நடுவில் வரப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னோடே அதுக்கு கேஸ் போட்டு அது எதுக்கு தேவையில்லாமல் நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கேஸை ட்ராப் பண்ணுங்கன்னுவாங்களே, அந்த மாதிரி இவங்களும் அந்த கேஸை ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சிவில் டிசபிடன்ஸ்னால் என்னென்னா ஒத்துழையாமை இயக்கம்னு சொல்லுவாங்களே, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மாடர்ன் இந்தியாவில் அது வந்து ஜெயிச்சிருக்கு. ஸோ இப்போ காந்திஜி சும்மா இருப்பார், அவர் நார்மலாகவே லாயர் இல்லையா, ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா போயிட்டு எல்லா ஃபார்மர்ஸ்கிட்டையும் நிறைய வைட் ஏரியாவில் போயிட்டு கேட்குறாரு, இந்த மாதிரி உங்களுக்கு நடந்ததெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி ஒரு 10,000 டெஸ்டிமோனியல்ஸை ரிப்போர்ட் எடுக்கிறாரு, எல்லாமே எவிடன்ஸோட நோட்ஸ் எடுக்கிறாரு. ஸோ அந்த ஏரியாவே ஒரு பெரிய வந்து ஆக்டிவாக இருக்குது, இந்த ப்ரொட்டஸ்ட்டை எதிர்த்து இந்த லேண்ட்லார்ட்ஸ் எதிர்த்து எல்லாருமே வந்து போராடுறாங்க. இந்த சமயத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா, ஜூன் மாதம் லெஃப்டினன்ட் கவர்னர் சார் எட்வர்ட் கேட் வந்து காந்திஜிக்கு ஒரு சம்மன் அனுப்புகிறாரு. இப்போ வந்து பார்த்தா ஒரு 4 ப்ரொட்ராக்டட் மீட்டிங்ஸ் நடக்குது. ப்ரொட்ராக்டட்னா என்னென்னா வெரி லாங் மீட்டிங்ஸ், கிளாஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க டீச்சர்ஸு, எவ்வளோ நேரம்டா முடியவே முடியாது, ஃபிசிக்ஸ் கிளாஸ்லாம் எப்படி போகும் மரணமாக, அந்த மாதிரி ரொம்ப லாங்காக போகுது அந்த மீட்டிங்கு. காந்திஜி எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ நேரம் பேசுவாங்கன்னு. இதுக்கு நடுவில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெசன்ஸ்க்காக இந்த ஃபார்மர்ஸ்க்காக பேசுகிற ஒரே சோல் ரெப்ரசன்டேட்டிவ் நின்று பேசுகிறாரு நம்ம காந்திஜி. நம்ம மக்களுக்காக இந்த புவர் பீப்புளுக்காக பேச நிற்கிறது நம்ம காந்திஜி மட்டும்தான். அந்த பக்கம் பார்த்தா அஃபீஷியல்ஸாக நிறைய பேர் இருக்காங்க, லேண்ட்லார்ட்ஸ் இருக்காங்க, பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸ் அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பட் இவர் மட்டும்தான் சோல் ரெப்ரசன்டேட்டிவாக நின்று பெசன்ஸ்க்காக பேசுகிறாரு. ஸோ சோல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிறத வச்சு நமக்கு ஒரு 2 mark question இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 mark question. காந்திஜி அக்ரீஸ் டு 25% ஆஃப் த காம்பன்சேஷன். ஸோ காந்திஜிக்கிட்ட இப்போ எவிடன்ஸ் நிறையா இருக்குது லேண்ட்லார்ட்ஸ் எதிர்த்து, லேண்ட்லார்ட்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக இருக்கிற எவிடன்ஸ் வந்து இட் வாஸ் எனார்மஸ், ஓவர்வெல்மிங். ஸோ எல்லோரும் பயந்துட்ருக்காங்க காந்திஜி எவ்வளோ வந்து பணம் கேட்க போகிறாங்க தெரியல, 100% கேட்பாங்க போலன்னா அங்கே பிரிட்டிஷர்ஸ் லேண்ட்லார்ட்ஸ்லாம் பயந்துட்டுருப்பாங்க. பட் எவ்ரி ஒன் சர்ப்ரைஸ், காந்திஜி கேட்குறது பாதிக்கு பாதி தான், 50% தான் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி ஈஸியாக சொல்லணும்னா, இப்போ நம்மளே ஒரு வேலைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50,000 வேணும் அப்படின்னு நம்ம வந்து கேட்டால் தான் அவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 40-30 வருவாங்க. இல்லை எனக்கு வந்து 30,000 கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவன் 15,000 தான் போடுவான். ஸோ இது வந்து ஒரு டெக்னிக், நமக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கூட வச்சு கேட்டால் தான் அவங்க கொஞ்சம் குறைச்சி பேசுவாங்க. இது எல்லா இடத்துலையுமே இருக்கிற ஒரு விஷயம் தான். அதே மாதிரி தான் அவங்க வந்து 100% கேட்பாங்களோன்னு பயந்துட்டு இருக்க இந்த டைமில் காந்திஜி 50% தான் கேட்குறாங்க. 50% அவங்க எப்படி ஒத்துக்குவாங்க? ஸோ இவர் இவ்வளோ இறங்கி வரனால அவங்க லேண்ட்லார்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறேன்னா, இல்லை இல்லை நாங்கள் அவ்வளோலாம் தர முடியாது, 25% தான் தருவோம் அப்படின்றாங்க. ஸோ காந்திஜி அக்செப்ட் பண்ண மாட்டார், இது ரொம்ப கம்மியான அமௌண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க. பட் டு எவ்ரி ஒன் சர்ப்ரைஸ், காந்திஜி அக்ரி டு 25% ஆஃப் தி காம்பன்சேஷன். லேண்ட்லார்ட்ஸ் எதிர்த்து 100% எவிடன்ஸ் இருக்கு, அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்க பணம் திருப்பி கொடுக்கணும்னு அவங்க எல்லாம் என்ன பயந்துட்டுருக்காங்க, 100% திருப்பி கொடுக்கணும்னு பயந்துட்டுருக்காங்க. பட் காந்திஜி எவ்வளோ தான் டிமாண்ட் பண்ணுறாரு 50%, ஆனால் அங்கே ஆப்போசிட் சைடில் வந்து மூவே இல்லை, அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ 25% தான் தருவோம் சொல்லி அப்படியே ஸ்ட்ராங்காக நினைக்கிறாங்க. ஸோ இந்த டைமில் காந்திஜி ஒத்துக்க மாட்டார்னு நினைக்கிறாங்க, பட் ஹீ இஸ் அக்செப்டிங். இதோட ரீசன் என்னன்னு கேட்பாங்க, எதுக்காக ஒத்துக்கிட்டாரு, அந்த அமௌண்ட் கம்மின்னு தெரியும்ல, அவர் ஏன் ஒத்துக்கிட்டாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பணம் அப்படிங்கிறது இட் டசன்ட் மேட்டர், பணத்தை விட ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் ப்ரெஸ்டீஜ். பிகாஸ் இந்த லா, இந்த சட்டத்துக்கு முன்னாடி இவங்களால தான் எல்லாம் பண்ண, அவங்க பெரிய ஒரு லாட்ஸ், கடவுள் மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மாறணும், நம்ம சாதாரண மக்களுக்கும் நியாயம் கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி நடந்தால் தான் பெசன்ஸ்க்கும் ஒரு தைரியம் வந்து அவங்களும் வந்து ஏதாவது ஒன்று அநியாயம் நடந்ததுன்னா தட்டி கேட்பாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கும் ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இப்போ ப்ரூவ் ஆகிடுச்சு இந்த இன்சிடென்ட்னால. ஸோ தே அவங்களுக்கு வந்து அந்த கரேஜ் வேணும், இந்த இதெல்லாம் தான் முக்கியமே தவிர அமௌண்ட் முக்கியம் இல்லை, இந்த மணி இஸ் நாட் அ மேட்டர் அட் ஆல் அப்படின்னு சொல்லி காந்திஜி அந்த இடத்துல டிஸ்கிரைப் பண்ணுவார். இப்போ தான் ஆக்சுவலாக நம்ம சம்பாரண் ப்ராப்ளமே ஒரு முடிவுக்கு வருது. முடிஞ்சிச்சில்ல, அவர் வந்தது இந்த ஷேர் கிராப்பர்ஸ்க்கு ஒரு ஜஸ்டிஸ் வாங்கி தரணும்னு, அவர் ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்துட்டார், இதோட போயிருக்கலாமே. ஆனால் காந்திஜி அந்த இடத்த விட்டு போகலை. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, த புவர் கண்டிஷன்ஸ் ஆஃப் சம்பாரண் அண்ட் காந்திஜிஸ் டிபிக்கல் மெத்தட்ஸ். ஸோ அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து கொஞ்சம் கூட சுத்தபத்தமே இல்லாமல் ரொம்ப வந்து கல்ச்சுரல் அண்ட் சோஷியல் பேக்வர்ட்னஸ்லாம் பார்க்குறாரு. ஸோ இந்த சம்பாரண் வில்லேஜஸ்க்கெலாம் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு அவர் டிசைட் பண்ணுறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, வாலண்டியர்ஸ் கூப்பிட்றாரு. ஒரு பெரிய லீடர் இல்லையா, இவருக்கு பின்னாடி ஒரு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, கேட்டாங்கன்னா எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ண வருவாங்க. ஆனால் எல்லாருமே சேர்த்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸையும் இன்க்ளூட் பண்ணுறாரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அவங்க ஒய்ஃப் கஸ்தூரி பாய், அவங்க யங்கஸ்ட் சன் தேவதாஸ் எல்லாருமே வராங்க அந்த பிளேஸ்க்கு. ஸோ சுத்தமாக நீட்னஸ்னால் என்னன்னே தெரியல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, அந்த காலத்தில் டாய்லெட்லாம் இருக்காதுல,
குழி நோண்டி மண்ணில் தான் உட்காந்து போவாங்க. ஸோ அந்த மண்ணை வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் டாய்லெட் போகும்போது அடுத்த வேறு ஒரு குழி நோண்டி போகணும். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே மைனர் திங்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ ப்ரைமரி ஸ்கூல்ஸ் வந்து 6 வில்லேஜஸில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கஸ்தூரி பாய் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஷி டாட் ஆல் த ஆஷ்ரம் ரூல்ஸ், பர்சனல் கிளென்லினஸ் அண்ட் கம்யூனிட்டி சானிடேஷன். எவ்வளோ சுத்தம் பத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப நீட்டாக க்ளீனாக ப்ரஷ் பண்ணணும், குளிக்கணும் டெய்லி, இந்த மாதிரி எல்லா கிளென்லினஸையுமே வந்து கஸ்தூரி பாய் சொல்லித்தராங்க. இது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் க்வெஸ்சன் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷனில் தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு சம்மரி மட்டும்தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த லெசன்லாம் வந்து லைன் பை லைன் பார்க்கலாம், கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் கூட உங்களால் அட்டன் பண்ண முடியாது. இது சம்மரி வச்சு ஒரு 50% நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ நான் சொன்னது என்னென்னா, உங்கள் கிளாஸில் டீச்சர் சொல்லித்தரது அவ்வளோ புரியல அப்படின்னா உங்களுக்கு கண்டென்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டுமே தான் இது தவிர, மற்றபடி லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்தே ஆகணும். இது முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக நான் வந்து ஒரு 1 or 2 weeks உங்களுக்கு நான் லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் அப்லோட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். இதில் என்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் க்வெஸ்சன் இருக்குன்னு பார்த்தா, எப்படிலாம் வந்து இருக்கிற திங்ஸை வச்சு அவங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணாங்க, கேஸ்டர் ஆயில், குவைனைன், சல்ஃபர் ஆயில்மெண்ட், இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு எப்படி கொடுத்தாங்க அப்படின்ற 2 மார்க் க்வெஸ்சனை உங்களுக்கு லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் தான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணேன். அது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் க்வெஸ்சன் இருக்குது. ஸோ காந்திஜி வந்து என்ன நோட்டீஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஒரு லேடி ஒரு விமன் இருக்காங்க, ரொம்ப மோசமாக அந்த அவங்க போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப ஃபில்த்தி ஸ்டேட்டில் இருக்குது, எப்படின்னா கந்தல் கந்தலாக கிழிஞ்சு போயிருக்கு. ஸோ இப்போ வந்து அவங்க போய் டேரெக்டாக கேட்க முடியாது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒய்ஃப் கஸ்தூரி பாய் ஏன் அவங்க ட்ரெஸ் இப்படி இருக்குன்னு போய் என்னென்னு கேளுமா அப்படின்னு சொன்னோன்னே, அந்த லேடியை வந்து ஏன் இவ்வளோ கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அந்த கஸ்தூரி பாய் வந்து கை பிடிச்சி வீட்டுக்கே கூட்டிட்டு போறாங்க. அவங்க இருக்கிற அந்த குடிசையில பார்த்தா அவங்க கபர்டில் வந்து வேறு ட்ரெஸ்ஸே இருக்காது, மாற்று துணியே இருக்காது, அவங்க போட்டிருக்க ஒரு ட்ரெஸ்ஸு தான் வந்து அவங்க மாற்றி மாற்றி துவச்சி துவச்சி போட்டிருக்காங்க போல. ஸோ இதை கேட்டோடனே அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை வந்து காந்திஜி புரிஞ்சுக்கிறாரு. ஸோ வந்து ஆஷ்ரம் அகமதாபாத்தில் ஆஷ்ரம் இருக்கலாம், ஸோ அங்கேருந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலும் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் ஆஷ்ரமம் அவர் நம்பி ஒரு ஆஷ்ரமம் இருக்குது. ஸோ அவர் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அப்பப்போ என்னென்ன நடக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே தான் இருப்பார். இந்த சம்பாரன் எபிசோட் அப்படிங்கிறது வந்து காந்திஜியோட லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவார். இவர் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஆர்டினரி திங்காக தான் இருக்கும், பட் அங்கே இருக்கிற லட்சக்கணக்கான மில்லியன்ஸ் ஆஃப் மக்களுக்கு அவங்களோட டே டு டே ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து இவர் சேர்த்து வச்சு அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் தானே. ஸோ அவரோட காந்திஜியோட டிப்பிக்கல் பேட்டர்னே, அவர் பண்ணுற எல்லா விஷயத்தையுமே வந்து அவர் அரசியலுக்கு வந்தால் என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் சேர்த்து நார்மலாகவே அவர் செய்கிறார். ஸோ இப்போ நம்ம இந்த லெசனோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். இவ்வளோ சொல்லி கொடுத்த நம்ம காந்திஜி வந்து செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னா என்ன, சுய நம்பிக்கையாக இருக்கிறது. ஸோ தன் காலிலே தானே நிற்கிறது, அவங்கவுங்க டெசிஷன் எடுத்துக்கிறது, அடுத்தவங்களை இப்போ பார்த்தாலும் டிபெண்ட் பண்ணிடலாமல் அவங்கவுங்க டெசிஷன் எடுத்துக்கிறது தான் செல்ஃப் ரிலையன்ஸ். ஸோ இப்போ காந்திஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பர்ஃபெக்டாக எல்லாமே எல்லா திங்ஸுமே சொல்லி கொடுத்துட்டாரு, கரெக்டாக மோல்ட் பண்ணிட்டாரு, நியூ ஃப்ரீ இந்தியனை உருவாக்கிட்டார். பட் எல்லோரும் அவங்கவுங்க சொந்த கால்லையும் வாழணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த ஒரு டைமில் சார்லஸ் ஃபெரர் ஆண்ட்ரூஸ் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் பாசிஃபிஸ்ட்னா யார், ஒரு பீஸ் லவ்விங் பர்சன். ஸோ சண்டை வேணாம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்களா, அந்த மாதிரி இருக்கவங்க தான் பாசிஃபிஸ்ட்னு சொல்லுவாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் க்வெஸ்சன். இவ்வளோவும் படிச்சுட்டு கடைசி பாயிண்டில் வர சார்லஸ் ஃபெரர் ஆண்ட்ரூஸை விட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த 2 மார்க் க்வெஸ்சன் ரன் பண்ண முடியாது. ஸோ லிசன் வெரி கேர்ஃபுல்லி. சார்லஸ் ஃபெரர் ஆண்ட்ரூஸ் அப்படிங்கிறவர் நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன். ஸோ உங்களுக்கு போகிறதுக்குள்ளே நான் இந்த சம்பாரன் பீப்புளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ காந்திஜி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னா கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரிட்டிஷர்ஸ்லாம் நல்ல பணக்காரவங்கள தானே இருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிற எல்லா லாயர்ஸுமே தே வேர் வெரி ஹாப்பி, ஓ ஷியாராக ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த மக்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணாமல் யார் ஹெல்ப் பண்ண போகிறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் காந்திஜி வில் பி வெஹிமெண்ட்லி அப்போசிங், வெஹிமெண்ட்லி அப்படின்னு என்னென்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்போஸ் பண்ணுவார். ஏன் அப்படின்ற ரீசன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இட் ஷோஸ் அ வீக்னஸ் ஆஃப் ஆர் ஹார்ட்ஸ். ஸோ இது நம்ம வந்து வீக் அப்படிங்கிறத நம்மளே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி, அதுவும் மட்டும் இல்லாமல் இது ஒரு ஈக்குவலான ஒரு ஃபைட்டாகவும் இருக்காது. பிகாஸ் நம்ம எதிர்த்து போராடுறதே ஒரு பிரிட்டிஷர்ஸ் தான், பிரிட்டிஷர்ஸ்க்கு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க கண்டிப்பாக காந்திஜிக்கும், இருந்தால் கூட இப்போ நம்ம அவங்கள எதிர்த்து போராடும் போது அவங்க ஆளுங்கக்கிட்டே நம்ம ஹெல்ப் கேட்டோம்னா நம்மளால முடியாது, இது நம்மளோட வீக்னஸ் தான் கண்டிப்பாக காட்டும், அது இல்லாமல் இதில் வந்து ஒரு நியாயமான போராட்டமாக இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ இட் ஷோஸ் அ வீக்னஸ் ஆஃப் அ ஹார்ட்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இப்போ இதை கேட்டுட்டு இருந்த மற்ற லாயர்ஸ்க்கு எல்லாருமே எதிர்த்து பேசவே முடியல, கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அவர் சொன்னது பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல காந்திஜி டாட் அ லெசன் டு பி அ செல்ஃப் ரிலையன்ஸ். ஸோ சுயமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ், செல்ஃப் ரிலையன்ஸ், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஹெல்த் ஷேர் ப்ரப்பஸ் வேர் ஆல் பவுண்ட் டுகெதர். ஸோ இந்த சம்பாரன் மூமெண்ட் அப்படிங்கிறது ஒரு கிரேட் சக்ஸஸ். ஸோ அந்த மக்களுக்காக இவ்வளோ செஞ்சுருக்காரு நம்ம காந்திஜி. இது எல்லாத்துக்குமே காரணமானது நம்ம ராஜ்குமார் சுக்லா.
நம்ம ராஜ்குமார் சுக்லா தான் ஃபர்ஸ்ட் போய் கேட்டிருப்பார் ஒரு ஹெல்ப். பட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு வருஷமே இருக்கும், அவர் கொஞ்ச நாள் போய் இந்த ப்ராப்ளம் முடிச்சுட்டு வந்துடலாம் நினச்சிருப்பாரு. பட் ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் ஃபுல்லாகவே இதில் ஆயிருக்கும். நம்ம கரோனா வைரஸ் இப்படி 1 இயர் ஃபுல்லாக போட்டு தாக்குது, அந்த மாதிரி ஒரு ஃபுல் இயர் வந்து இந்த சம்பாரன் ப்ராப்ளம்காக அவர் வந்து சர்வ் பண்ணியிருப்பார். வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா உங்கள் டீச்சர்ஸ் கிளாஸில் டீச் பண்ணும்போதும் பாருங்கள், என்னோடய வீடியோக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு அப்புறமா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக 100% ஷாராக சொல்லுவேன், இந்த அளவுக்கு ஈஸியாக வேறு யாராலையுமே சொல்லிக் கொடுக்க முடியாது. பிகாஸ் எங்கள் ஸ்கூல்லேயே மொத்தமாக 3 டீச்சர்ஸ் இருக்கும் 11th 12th இங்கிலீஷ் ஹேண்டில் பண்ணிவிட்டு, அதுலேயே வந்து பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் சொல்லுங்கள் மேம் எனக்கு ஒன்றுமே புரியல அவர் சொல்கிறது அப்படின்னு சொல்லி. பிகாஸ் மற்ற டீச்சர்ஸ்லாம் வந்து தே வாண்டட் டு ஷோ ஆஃப், இது நிறைய இடத்துல இருக்கும். பட் அது முக்கியம் கிடையாது, பப்ளிக் எக்ஸாம் டைமில் வந்து மற்ற மெயின் சப்ஜெக்ட் தான் ரொம்ப முக்கியம். இதை வந்து நம்ம கண்டென்ட் சொல்லிட்டு போயிட்டால் ஸ்டூடெண்ட்ஸ் தானாகவே எழுதிடுவாங்க அப்படிங்கிறத ஐ ட்ரஸ்ட் இட் கம்ப்ளீட்லி. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டைம். ஸோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் என்னோடய டீச்சிங்க்கும் மற்றவங்க டீச்சிங்க்கும் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். See you in the next interesting video.